போருக்குச் செல்லும் போது கைகளில் ஆயுதம் கொண்டு செல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நீ வீரன் என்றால் உனக்கான ஆயுதத்தை நீ செல்லும் போர்க்களத்திலேயே உன்னால் சம்பாதித்துக் கொள்ள முடியும். உலகெங்கும் புரட்சியாளர்கள் கொண்டாடும் உன்னத பெயர், காலத்தை மாற்றித் திருத்திய காவியம். சுதந்திரத்தை விரும்பும் எந்த ஒரு மனிதனுக்கும் இவரது வாழ்க்கை ஒரு உத்வேகம். இவர் சாதித்ததை இவருமே மறைத்துவிடவோ மறந்துவிடவோ முடியாது. அநியாயம் எங்கு நடந்தாலும் அதை அகற்றப் போராடும் அக்கினி இந்த சே என்னும் புரட்சி தீ. சே என்றால் தோழன். தவறை தட்டி கேட்கும் அனைவரும் என் தோழனே என்ற மாமேதை இவர். கவர்ந்தெழுக்கும் வசீகரச் சிரிப்பு, மிடுக்கான தோற்றம், தன் நிகரில்லா ஒரு போராளி. ஆதிக்கத்தை அநீதியை எதிர்க்கின்ற சிந்தனை உணர்வு எல்லா மனிதருக்கும் இருந்தாலும் ஒரு சிலர் மட்டுமே அதனை துணிந்து செய்கின்றார்கள். அவ்வாறு துணிந்து எதிர்த்து நின்றவர்களையே புரட்சியாளர்கள் என்கின்றோம். அந்த புரட்சியாளர்களுக்கு பின்னால்தான் மக்கள் அணிதிரண்டு ஒருங்கிணைகின்றார்கள், போராடுகின்றார்கள், வெற்றியடைந்து மாற்றத்தையும் ஏற்படுத்துகின்றார்கள். அந்த வகையில் பிரெஞ்சு புரட்சியாளர்கள் மார்க்ஸ், லெனின், மாவோ, ஃபிடல் காஸ்ட்ரோ வரிசையில் சேகுவேராவும் முதன்மையானவர் என்று விளிக்கின்றார். இந்தியாவின் தேசிய விருது மற்றும் தமிழகத்தின் தேசிய விருதையும் பெற்ற மிகச்சிறந்த ஓவியரான ஓவியர் புகழேந்தி. புரட்சியின் நிறம் சேகுவேரா என்று குறிப்பிடும் ஓவியர் புகழேந்தி, சேகுவேராவின் நிழல் கொண்டே புரட்சியின் நிறத்தை ஓவியங்களாக்கியுள்ளார். சேகுவேரா புரட்சியின் நிறம் என்று தலைப்பிட்டு அவர் வரைந்த ஓவியங்கள் கடந்த செப்டம்பர் மாதம் சென்னையில் கண்காட்சிக்காக வைக்கப்பட்டன. இந்த விதை நிச்சயமாக ஒரு இதை பற்றியான ஒரு புரிதல்களை அது ஏற்படுத்தும். அந்த அடிப்படையிலே தான் இந்த ஓவிய காட்சிகளை நான் தொடர்ந்து கடந்த 2-3 ஆண்டுகளுக்கு பிறகு, இதை 2 ஆண்டுகள் பல்வேறு எழுத்து பணிகளில் ஓவியர் எம் எஸ் ஹுசேன் குறித்த வரலாறை நான் எழுதினேன். இடைப்பட்ட காலத்தில் தலைவர் பிரபாகரன் பன்முக ஆளுமை என்ற நூலை எழுதினேன். இன்னும் சில நூல்கள் எழுதி கொண்டிருக்கின்றேன். இன்னும் சில ஓவியங்கள் வரைந்து கொண்டிருக்கின்றேன். நிறைய திட்டங்கள் நிறைய இருக்கிறது. இளைஞர்களின் உணர்வுகளை தட்டி எழுப்பக்கூடிய பணியை புகழேந்தி தனது புரட்சியின் நிறங்கள் மூலம் வெளிப்படுத்தியுள்ளதாக கூறுகின்றார் தோழர் களஞ்சியம். இளைஞர்கள் மனதில் அந்த புரட்சி எண்ணங்களை உருவாக்குகிற அந்த பங்கை, அந்த பணியை தனது ஓவியத்தின் மூலமாக இன்றைக்கு செய்திருக்கிறார். இது உண்மையாகவே போற்றுதலுக்குரியது. இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களை தட்டி எழுப்புகிற, அவர்களுடைய சிந்தனை பிறழுகிற நேரத்தில், அவர்களுடைய சிந்தனை மாறுகிற இந்த நேரத்தில் இந்த பணி என்பது மிகவும் உயர்வான பணி. நாடு இன எல்லைகளை கடந்து மனித விடுதலையை நேசித்த புரட்சியாளர், இந்த நூற்றாண்டின் சின்னம் என அமெரிக்காவில் இருந்து வெளிவரும் டைம்ஸ் இதழில் வர்ணிக்கப்பட்டவர்களில் சேகுவேராவும் ஒருவர். உலக சரித்திரத்தில் பெயர் பெற்றவர்களில் முக்கிய இடத்தை வகிக்கும் சேகுவேரா இன்று மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு மாவீரன். காங்கோவில் மக்களுக்காக சேகுவேரா போராடிய போதும் அதன் வெளிப்பை அந்த மக்கள் பெறவில்லையே என்ற வேதனையோடு காங்கோவை விட்டு வெளியேறியதாகவும் குறிப்பிடும் தா பாண்டியன், சேகுவேராவின் வீரம் ஒருபோதும் குன்றியதில்லை என்று கூறுகின்றார். அவர் கசப்பான அனுபவத்தை சந்தித்தது என்பது காங்கோவிலே தான். காரணம், அவருடைய வீரம் குன்றவில்லை. அவர் யாருக்காக போராடினார்களோ அவர்கள் அந்த வெளிப்பையே பெறவில்லை. எனவே அவர்களை விழிப்பை ஏற்படுத்த முடியாத முறையிலே தான் அவர் வேதனையோடு திரும்பினார்.
சேகுவேரா 1928 ஜூன் மாதம் 14 அர்ஜென்டினாவில் உள்ள ரொசாரியோ என்னும் இடத்தில் பிறந்தார். 5 பிள்ளைகளில் இவர் மூத்தவர். இவரது குடும்பம் இடதுசாரி சார்பான குடும்பமாக இருந்ததால் மிக இளம் வயதிலேயே அரசியல் தொடர்பான பரந்த நோக்கு இவருக்கு கிடைத்தது. வாழ்க்கை முழுவதும் இவரை பாதித்த அஸ்மா நோய் இவருக்கு இருந்தும் இவர் ஒரு சிறந்த விளையாட்டு வீரராக விளங்கினார். இவர் ஒரு சிறந்த ரக்பி விளையாட்டு வீரர். இவரது ரக்பி விளையாடும் பாணி காரணமாக இவரை பூஷேரர் என்னும் பட்டப்பெயரிட்டு அழைத்தனர். தனது தந்தையிடம் இருந்து சதுரங்கம் விளையாட பழகிய சேகுவேரா தனது 12 வயதிலேயே உள்ளூர் சுற்றுப் போட்டிகளிலும் கலந்து கொண்டுள்ளார். வளர்ந்த பின்பும் பின்னர் வாழ்நாள் முழுவதும் இவர் கவிதைகளின் மீது ஆர்வம் கொண்டிருந்தார். ஆண்டில் மருத்துவம் படிப்பதற்காக சேகுவேரா புவன்ஸ் ஆயன்ஸ் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார். ஆனால் 1951 படிப்பில் இருந்து ஓராண்டு விடுப்பு எடுத்துக்கொண்டு அவரது நண்பரான அல்ஃபெட்டோ கிரெனாடோவுடன் சேர்ந்து கொண்டு மோட்டார் ஈருளியில் தென்னமெரிக்கா முழுவதும் பயணம் செய்தார். பெருநாட்டில் அமேசான் ஆற்றங்கரையில் இருந்த தொழுநோயாளர் குடியேற்றம் ஒன்றில் சில வாரங்கள் தொண்டு செய்வது அவரது இப்பயணத்தின் இறுதி நோக்கமாக இருந்தது. இந்த பயணத்தின் போது அவர் எடுத்த குறிப்புகளை பயன்படுத்தி த மோட்டார் சைக்கிள் டயரிஸ் என்னும் தலைப்பில் நூலொன்றை எழுதினார். இது பின்னர் நியூயார்க் டைம்ஸின் அதிக விற்பனை செய்து கொண்ட நூலாக தெரிவு செய்யப்பட்டது. 2004 இதே பெயரில் எடுக்கப்பட்ட திரைப்படம் விருதுகளையும் பெற்றது. வறுமை, அடக்குமுறை, வாக்குரிமை பறிப்பு என்பனவற்றை லத்தீன் அமெரிக்கா முழுவதும் கண்களினால் கண்டதினாலும் மார்க்சிய நூல்களின் செல்வாக்கும் ஒன்று சேர ஆயுதம் ஏந்திய புரட்சி மூலமே சமூக ஏற்றத்தாழ்வுகளுக்கு தீர்வு காண முடியும் என சேகுவேரா நம்பலானார். பயணத்தின் முடிவில் இவர் லத்தீன் அமெரிக்காவை தனித்தனி நாடுகளாக பார்க்காமல் ஒட்டுமொத்தமாக கண்டம் தழுவிய விடுதலை போர் முறை தேவைப்படும் ஒரே பகுதியாக பார்க்கலானார். ஒரு இனத்தின் வரியையும் வரலாற்றையும் உணர்த்தி அதன் மூலமாக ஒரு எழுச்சியை ஏற்படுத்த முயல்வதாக ஓவியர் புகழேந்தியின் புரட்சியின் நிறங்கள் குறித்து குறிப்பிடுகின்றார் நடிகர் சத்யராஜ். ஓவியர் புகழேந்தி அவர்கள் வந்து ஒரு ஓவியத்தின் மூலமாக ஒரு மிகப்பெரிய எழுச்சியை உண்டாக்குறாரு. அவர் ஒரு கட்டுரை எழுதினாலும் கூட தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களை அவருடைய பன்முக தோற்றம் அப்படின்னு சொல்லி அந்த கட்டுரை எழுதினாலும் கூட அதில் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தினார். அவர் பேனாவை பிடிச்சாலும் எழுச்சியாக இருக்குது, அவர் ப்ரஷ்ஷை பிடிச்சாலும் எழுச்சியாக இருக்குது. அது ரொம்ப ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அது வந்து வழிகளையும் வரலாற்றையும் உணர்த்தி அதன் மூலமாக ஒரு எழுச்சியை ஏற்படுத்துகிறாரு. அந்த தம்பி புகழேந்தனுடைய பணிகள் மேலும் தொடர வேண்டும். தமிழினத்திற்கு அவருடைய பணிகள் கலை வடிவம் சிறப்பாக பயன்பட வேண்டும் என்று கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லைகளற்ற ஹிஸ்பானிய அமெரிக்கா என்னும் சேகுவேராவின் கருத்து அவரது பிற்கால புரட்சி நடவடிக்கையில் தெளிவாக வெளிப்பட்டது. அர்ஜென்டினாவுக்கு திரும்பிய சேகுவேரா
தனது படிப்பை முடித்து 1953 ஜூன் மாதத்தில் மருத்துவ டிப்ளோமா பட்டம் பெற்றார். 1953 ஜூலையில் மீண்டும் பயணம் ஒன்றை தொடங்கிய சீகுவேரா இம்முறை பொலிவியா, பெரு, ஈக்வடார், பனாமா, ஆஸ்தரிக்கா, நிக்கரகுவா, ஹொலண்டஸ், ஹுண்டுராஸ், சல்வடோ ஆகிய நாடுகளுக்கு சென்றார். அதே ஆண்டு டிசம்பரில் சீகுவேரா குவாத்தமாலாவுக்கும் சென்றார். அங்கே மக்களாட்சி அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கம் ஒன்றுக்கு தலைமை தாங்கிய குடியரசுத் தலைவர் ஆர்பென் குஸ்மான் என்பவர் நில சீர்திருத்தங்களின் மூலமும் பிற நடவடிக்கைகளினாலும் பெருந்தோட்ட முறையை ஒழிப்பதற்கு முயன்று கொண்டிருந்தார். உண்மையான புரட்சியாளனாக ஆவதற்கு தேவையான அனுபவங்களை பெற்றுக்கொள்ளும் நோக்குடன் சீகுவேரா குவாத்தமாலாவிலேயே தங்கிவிட முடிவு செய்தார். குவாத்தமாலா நகரில் சீகுவேராவுக்கு ஹில்டா கடேயா அஸ்கொத்தா என்னும் பெண்ணின் பழக்கம் கிடைத்தது. இவர் பெருநாட்டைச் சேர்ந்த ஒரு பொருளியலாளரும் இடதுசாரி சார்புள்ள அமெரிக்கன் பாப்புலர் ரிவல்யூஷனரி அலையன்ஸ் என்னும் இயக்கத்தின் உறுப்பினரும் ஆவார். இதனால் அவருக்கு அரசியல் மட்டத்தில் நல்ல தொடர்புகள் இருந்தன. இவர் ஆர்பென்ஸின் அரசாங்கத்தின் பல உயரதிகாரிகளை சீகுவேராவுக்கு அறிமுகப்படுத்தினார். அத்துடன் பிடல் கஸ்ட்ரோவுடன் தொடர்புகளை கொண்டிருந்தவர்களுக்கும் கியூபாவை விட்டு வெளியேறி வாழ்ந்து கொண்டிருந்தவர்களுக்குமான தொடர்புகளும் சீகுவேராவுக்கு கிடைத்தன. இந்த காலத்திலேயே சி என்னும் பெயர் இவருக்கு ஏற்பட்டது. சி என்பது நண்பர் அல்லது தோழர் என்னும் பெயர் கொண்ட ஆர்ஜென்டீனிய சொல்லாகும். எத்தனை தோல்வி வந்தாலும் ஒரு லட்சியத்திற்காக வாழ்க்கையை வாழ்வதென்பது ஒற்றை பார்வை. அதன் ஒரு வடிவமாக இருப்பவர் சி என்று குறிப்பிடுகின்றார் பத்திரிகையாளர் ஞானி. ஏன் சே இருக்கிறார் அப்படின்னா, எத்தனை தோல்வி வந்தாலும் எத்தனை அயர்வுகள் ஏற்பட்டாலும் ஒரு லட்சியத்திற்காக வாழ்க்கையை வாழ்வதுங்கிற அந்த ஒற்றை பார்வை இருக்குல்ல, அதன் ஒரு முழு சிம்பலாக இருக்கிறவர் சே தான். எந்த லட்சியத்தை எடுத்துக்கொண்டோமோ அதற்காக கடைசி வரைக்கும் அதில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் தோல்வி வெற்றிகள் வந்தாலும் போனாலும் தொடர்ந்து அதிலேயே இறுதி வரைக்கும் தன் வாழ்க்கையை அர்ப்பணிப்பதுங்கிற பார்வை இருக்குல்ல, அந்த பார்வையின் ஒரு மிகப்பெரிய அடையாளமாக சே இருந்துகிட்ருக்கார். அதனால் உலகம் முழுக்க இன்றைக்கும் இளைஞர்களுக்கு சே வந்து ஒரு பெரிய லட்சியமான ஒரு தோற்றமாக, லட்சியமான ஒரு கதாநாயகனாக இருக்கிற காரணம். மருத்துவம் படித்துக் கொண்டிருக்கும் போதே சீகுவேரா லத்தீன் அமெரிக்கா முழுவதும் கடினம் மிக்க பயணங்களை மேற்கொண்டிருந்தார். அந்த பயணங்களின் போது அங்கு நிலவிய வறுமையின் தாக்கத்தினை நேரடியாக உணர்ந்திருந்தார். இந்த அனுபவங்களின் மூலம் அந்த பிரதேசத்தில் இருந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளுக்கு புரட்சி மூலமே தீர்வு காண முடியும் என சே உறுதியாக நம்பினார். இது சே மார்க்சியம் கற்றுக்கொள்ளவும் குவாட்டமாலாவில் நடைபெற்ற சோசலிச புரட்சியில் ஈடுபடவும் வழிவகுத்தது. தேசம் கடந்த புரட்சி குறித்து சீகுவேரா ஆசைப்பட்ட போதும் அது சாத்தியமில்லை என்பதை அவருடைய அனுபவத்தின் வெளிப்பாடும் தமிழீழ விடுதலை போராட்ட அனுபவத்தின் மூலமும் வெளிப்படுவதாக தோழர் மணியரசு குறிப்பிடுகின்றார். ஓவியத்தின் வழியாக மனிதகுலத்திற்கு ஏதாவது சாதிக்க வேண்டும், செய்திகளை சொல்ல வேண்டும் என்ற மன தூண்டுதல் புகழேந்திக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது. அதனால்தான் அவ்வப்பொழுது பல்வேறு வகையான ஓவிய காட்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார். புரட்சியாளர் சீகுவேராவின் ஓவியத்தையும் ஓவிய காட்சிகளையும் இங்கே வைத்திருக்கிறார். தேசங்கடந்த புரட்சி குறித்து ஆசைப்பட்டவர் நம்முடைய சீகுவேரா. அது சாத்தியமில்லை என்பதை அவருடைய அனுபவமும் காட்டியது. ஈழத்துக்கு பிறகு நம்முடைய அனுபவமும் கூட, சீகுவேரா உருவாக்கிய நாடு கூட மனித உரிமை குறித்து பன்னாட்டு புலனாய்வு விசாரணைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது. சில காலத்தின் பின்னர் சீகுவேரா தன்னை ஃபிடல் காஸ்ட்ரோவின் போராட்ட இயக்கத்தில் இணைத்துக் கொண்டார்.
அந்த இயக்கம் 1959 கியூபாவின் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியது. கியூபாவின் புதிய அரசில் பல முக்கியமான பதவிகளை சீகுவேரா வகித்தார். அந்த காலகட்டத்தில் கரந்தடி போர்முறை பற்றிய பல கட்டுரைகளையும் புத்தகங்களையும் அவர் எழுதியிருந்தார். தமிழீழத்தின் தேசிய தலைவர் பிரபாகரன் என்கின்ற பெரிய ஆளுமையை சீகுவேரா உருவாக்கியுள்ளதாக உணர்ச்சி கவிஞர் காசியானந்தன் அவர் பெருமைகளை விளக்குகின்றார். தலைவர் பிரபாகரன் அவர்கள் இயக்கத்தை தொடங்கிய காலத்தில் அப்பொழுது சீகுவேராவுடைய வாழ்க்கை வரலாறு ஆங்கிலத்தில் வெளிவந்திருந்தது. தமிழில் நூல் வரவில்லை. தலைவர் என்னை அழைத்து அதை அவருக்கு படிக்க வேண்டும் என்ற ஆவல். உலகில் எந்த நூல் ஆங்கிலத்தில் வந்தாலும் தலைவர் பிரபாகரன் உடனடியாக அதை மொழிபெயர்ப்பார். அது அவருடைய வேலை. அது ஆயுதங்களை பற்றிய நூலாக இருந்தால் முதலில் மொழிபெயர்ப்பார். அப்படி என்னை அழைத்து அந்த நூலை உடனடியாக மொழிபெயர்க்க சொன்னார். அப்பொழுது அவரோடு ஒரு 100 பேருக்கு உட்பட்ட தோழர்கள் தான் வீரர்களாக இருந்தார்கள். சந்தோஷம் என்று திருகோணமலையைச் சேர்ந்த ஒரு பெரிய தளபதி, அவன் எனக்கு பக்கத்தில் சின்னஞ்சிறுவனாக இருந்தான். அவன் உட்கார்ந்து நான் சொல்ல சொல்ல அவன் அதை எழுதி அந்த மொழிபெயர்ப்பைத்தான் தலைவர் அவர்கள் முதல் முதல் படித்தார். இதை நான் ஏன் சொல்கிறேன் என்றால், சீகுவேரா அவர் உலகெங்கும் உள்ள புரட்சியாளர்களை ஒழுக்கிவிட்டவர், இளைஞர்களை புரட்சியாளர்களாக மாற்றியவர் என்று சும்மா சொல்வதை விட பிரபாகரன் போன்ற ஒரு பெரிய ஆளுமையை உருவாக்கிய தலைவராகவே சீகுவேரா அவர்கள் இருந்தார். அது ஒரு பெரிய உண்மை, நாம் மறக்க முடியாத உண்மை. தற்பொழுது கொங்கோ ஜனநாயக குடியரசு என்று அழைக்கப்படுகின்ற கொங்கோ கின்சாசா மற்றும் பொலிவியா போன்ற நாடுகளில் சோசியலிச போராட்ட வளர்ச்சிக்கு தனது பங்களிப்பினை அளிப்பதற்காக 1965 கியூபாவில் இருந்து வெளியேறினார். October 8 தென்னமெரிக்க சரித்திரத்தில் ஒரு இருண்ட தினம். யூரோ கணவாயை 6 கெரில்லா வீரர்களுடன் சே கடந்து செல்கின்றார். வழியில் தென்பட்ட ஆடுமைக்கும் பெண்ணின் மேல் பரிதாபப்பட்டு பெசோக்களை பரிசாக தருகின்றார். அந்த பெண் பொலிவிய ராணுவத்திற்கு சேவின் இருப்பிடத்தை காட்டிக் கொடுக்கின்றார். அடரி புடைத்து பறந்து வந்த பொலிவிய ராணுவம் சுற்றி வளைத்து சரமாரியாக சுடத் தொடங்குகின்றது. பதிலுக்கு கெரில்லாக்களும் துப்பாக்கியால் சுடுகின்றார்கள். தன்னை சுற்றி துப்பாக்கிகளுடன் சூழ்ந்த பொலிவிய ராணுவத்திடம், நான் தான் சே, நான் இறப்பதை காட்டிலும் என்னை உயிருடன் பிடிப்பது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்கின்றார். அங்கிருக்கும் பழைய பள்ளிக்கூடம் ஒன்றில் சே கைகால்கள் கட்டப்பட்ட நிலையில் சிறை வைக்கப்படுகின்றார். அதே சமயம் சே உயிருடன் இருக்கும் போதே இறந்து விட்டதாக பொய்யான தகவல்கள் பொலிவிய ராணுவத்தால் பரப்பப்படுகின்றது. தனக்கு உணவு வழங்க வந்த பள்ளி ஆசிரியரிடம் இது என்ன இடம் என்று கேட்கின்றார் சே. பள்ளிக்கூடம் என அந்த பெண் கூற, பள்ளிக்கூடமா, ஏன் இத்தனை அழுக்காக இருக்கின்றது என வருத்தப்படுகின்றார். சாவின் விளிம்பிலும் சேயின் இதயத்தை எண்ணி அந்த பெண் வியந்து போகின்றார். October 9 அதிகாலை 6 சீகுவேரா அடைத்து வைக்கப்பட்டிருந்த பள்ளிக்கூட வளாகத்தில் ஒரு ஹெலிகாப்டர் வட்டமடித்தபடி வந்து இறங்குகின்றது. அதில் இருந்து சக்தி வாய்ந்த ரேடியோ மற்றும் கேமராக்களுடன் ஃபீலிக்ஸ் ராட்ரிக்ஸ் என்னும் CIA உளவாளி இறங்குகின்றார். கசங்கிய பச்சை காகிதம் போல் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் அழுக்கடைந்த ஆடைகளுடன் சேவை பார்த்ததும் அவருக்கு அதிர்ச்சி. அமெரிக்காவுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்த ஒரு மாவீரனா இந்த கூரத்தில் இங்கே நாம் காண்பது என அவருக்கு வியப்பும் திகைப்பும்
பிடிபட்டிருப்பது சீக்குவேராதான் என அமெரிக்காவுக்கு தகவல் பறக்கின்றது. சீகுவேராவின் டயரிகள் மற்றும் உடைமைகள் கைப்பற்றப்படுகின்றன. அவரை உடனடியாக தீர்த்து கட்டி விடுவதுதான் சரி என சிஐஏயிடம் இருந்து தகவல் வருகின்றது. வாலே கிராண்டாவில் இருந்து வந்த அந்த தகவல் 500, 600 என குறிச்சொற்கள் தாங்கி வருகின்றது. 500 என்றால் சே, 600 என்றால் கொல் என்பவை அதன் அர்த்தங்கள். காலை 11 மணிக்கு சீகுவேராவை சுட்டுக் கொள்வது என முடிவெடுக்கப்படுகின்றது. யார் அதை செய்வது என கேள்வி வருகின்றது. மெரியோ ஜேமி என்னும் புலிவிய ராணுவ சர்ஜன்ட் அந்த காரியத்திற்காக பணிக்கமர்த்தப்படுகின்றார். நண்பகல் கைகள் கட்டப்பட்ட நிலையில் சீகுவேராவை பள்ளிக்கூடத்தின் மற்றொரு தனியிடத்திற்கு மெரியோ அழைத்துச் செல்கின்றார். முட்டி போட்டு உயிர் வாழ்வதை விட நின்று கொண்டே சாவது எவ்வளவோ மேல் என்பார் சே. ஆனால் மெரியோ அவரை ஒரு கோழையைப் போல் கொல்வதற்கு தயாராகின்றார். தன்னை நிற்க வைத்து சுடுமாறு சே கேட்க அதை அலட்சியப்படுத்துகின்றார். கோழையே நீ சுடு, நீ சுடுவது சீகுவேராவை அல்ல, ஒரு சாதாரண மனிதனைத்தான். இதயம் கிளிக்கும் விழிகள் மின்ன உலகம் புகழும் மனிதன் சொன்ன கடைசி வாக்கியம் இதுதான். 6 தோட்டாக்களில் ஒன்று அவரது இதயத்திற்குள் ஊடுருவியது. இனம், மொழி, தேசம் என எல்லைகள் கடந்து பாடுபட்ட உலகின் ஒரே வீரன் இதோ விடைபெறுகின்றான். இன்னும் பல வருடங்கள் கடந்தும் அவரது புகழ் பரவிக்கொண்டே இருக்கின்றது. சீகுவேராவிற்கு வயது 40. அவரது உடலுக்கு மாத்திரமே இறப்பே தவிர அவரது ஆன்மா இன்றும் புரட்சியின் முகவரியாய் மக்கள் இதயங்களில் வாழ்ந்து கொண்டேதான் இருக்கிறது.